ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான மேங்கோ கேக் வித் கிளேஸோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மேங்கோ ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை நல்லா சளிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை, மேங்கோ எசன்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும், அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 பின்ச் சால்ட் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் பவுடர் பண்ண சுகரை பார்ட் பார்ட்டாக ஆட் பண்ணி நல்லா ரிபன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் எக்கை நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கை ஃப்ளஃபியாக பீட் பண்ண பிறகு 2 டேபிள்ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்து அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் மில்க்கையும் ஆட் பண்ணி அந்த எக்கோட ஃப்ளஃபினஸ் உடையாமல் இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 6 இன்ச் டின்னு இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு எடுத்துக்கலாம். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் ஆட் பண்ணிட்டு அதில் இருக்க ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்குயர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை 2 தடவை டேப் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் 180 டிகிரிக்கு 1 30 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். அடுத்து கேக் சோப் பண்ணுறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர், 1/2 கப் தண்ணி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பேக் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்த மேங்கோ ஸ்பாஞ்சை இந்த மாதிரி நான் ஈவனாக 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கேக் அசம்பிள் பண்ணிடலாம். அது கேக் போர்ட் மேலே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு 1st லேயரை ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். அதை சுகர் சிரப்பால் நினச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீமை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். விப்பிங் க்ரீம் ரெசிபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்து நான் ஃபில்லிங்க்காக கொஞ்சம் மேங்கோ க்ரஷ் ஆட் பண்ணி அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அதுக்கு மேலேயே கொஞ்சம் துருவி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா லேயர்ஸையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதை க்ரெம் கோட்டிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் 1/2 அன் அவர் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரெம் கோட்டிங் கொடுத்து செட் பண்ண பிறகு ஃபைனல் லேயர் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி டெக்கரேஷனுக்கு மேங்கோ கிளேஸ் ரெடி பண்ணிக்கிறேன். மேங்கோ க்ரஷோட கொஞ்சமாக நியூட்ரல் ஜெல் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணோம்னா மேங்கோ கிளேஸ் கிடச்சிரும். மேங்கோ கிளேஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிப்பிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சில ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலேயே கொஞ்சம் செரீஸும் கொஞ்சம் கோல்டன் பால்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.